உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. என்னது திரும்பி பாருமா, வர. ஏண்டா அன்னைக்கு ஏதோ கற்பூரத்துக்கிட்ட நீ கோவத்துல சொல்றேன்னு நினைச்சேன். நிஜமாவே வீடு ரிப்பேருக்கும் இந்த ஃபர்னிச்சர் கடனுக்கும் நீ தான் பணம் கட்ட போறியா? ஆமாமா. எங்கேந்திரா உனக்கு இவ்வளவு பணம் வருது? கௌதம் ஜாக்கிரதடா. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காதுன்னு. முதல்ல பணத்தை வாங்கி உள்ள வைமா. டேய் பணம் வருது சரி, கூடவே ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுரா? அதெல்லாம் ஒன்றும் வராதுமா. கௌதம் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிடுறா. உனக்கே நல்லா தெரியும் கற்பூரத்தை நான் ஏற்கனவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு. டேய் கௌதம் மலரை கரை சேர்க்கணும், நீ நல்லா இருக்கணும், இது மட்டும்தாண்டா என் மனசில் இருக்கு. கௌதம் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு. ஒன்னதாண்டா சொல்லு, எங்கிட்ட என்ன மறைக்கிற? எனக்கு என்ன பயம், எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா சும்மா இருந்தேன். நீ தான் எப்போ என் கட்சியாச்சே, பணம் எங்கிருந்து வந்ததுன்ற விஷயத்த சொல்லுவேன். ஆனா நீ கம்மியா ரியாக்ட் பண்ணணும். ஓவர் எமோஷனல் எனக்கு செட் ஆகாதுமா. புரியுதாமா? விஷயத்தை சொல்லுடா. ராதா செத்தது ஆக்சிடென்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணது யாருன்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தூக்கம் இல்ல. என்னடா இது புதுசா சொல்ற? பட்ட பகல ஒரு கொலைய பண்ணிட்டு நீ அவங்கள மிரட்டி வாங்கின பணமா? நானா பாவி? கொலை பண்ண அந்த அவந்திக்காவும் அவங்களோட குடும்பமும் தான் பாவிங்க. ஆனா ஒண்ணுமா, இனி அவங்க கிட்ட பணத்தை மிரட்டி வாங்க முடியாது. வேற வழி இல்லாம அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். அதனால இந்த பணத்தை பத்திரப்படுத்தி வைமா. இதை வச்சுதான் இனி நம்ம ரொட்டேஷனே பண்ணணும். புரியுதாமா? ஐயோ கேட்கவே தலைய சுத்துதுரா. நடந்ததெல்லாம் விட்டுடுறா, இனிமே இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத. உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்டா. டேய் அவளுங்களெல்லாம் நம்பாத, ராதாவை காரை ஏற்றி கொன்ன மாதிரி ஒன்னையும் ஏதாவது செஞ்சிருவாங்கடா. சரிம்மா. இதை பாரு, நீ இனிமே எந்த வம்புக்கும் போகாத, பணம் வரும் போகும்டா. நீ என் புள்ளடா கௌதம், அம்மா மனசை புரிஞ்சுக்கடா. இதுக்குதான் ஆரம்பத்திலே நான் உன்கிட்ட சொல்லல, ஊருக்கு தான் நீ வில்லி, எனக்குன்னு வந்த இப்படி போய்பிடுற. வீடியோ விஷயத்துல இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த பணத்தை யாரு கண்ணிலையும் படாம முத கொண்டு போய் உள்ளவை. சரி, இந்த பணத்தையும் அந்த பணத்தோட சேர்த்து உள்ள வச்சிடலாம். வா. சரி வா.
மூடு மூடு, மேல வச்சிரு. அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். பாத்தியடி, நம்ம நினைச்சது சரியா போச்சு. இவ்வளவு நாளா அந்த அவந்திக்காவை மிரட்டிதான் கௌதம் பணம் பறிச்சிருக்கான். பணத்தை விடுக்கா, அந்த வீடியோ நம்ம கிட்ட கொடுத்திருந்தா நான் குமார் மாமாவை கல்யாணம் பண்ணிருந்திருப்பேன்ல. அக்கா, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்க்கா. பண்றேன். சரி, நம்ம பரன் மேல யார் ஏறி பார்க்க போறோம் என்ன? சரி சரி, இதை மூடி மேல வச்சிடுறேன். கோவில்ல விளக்கு பூஜை பண்ணாங்க, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹலோ, இந்த குங்குமம். போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்பா, நான் சின்ன பொண்ணுதான்ப்பா, ஆனா என்னால உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்னமோ வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு அக்காவோட வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாதுன்னு தோணுதுப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னா அதை நாங்க யாரும் விரும்ப மாட்டோம். அதனாலதான் உங்களுக்கு அட்டாக் வந்தப்ப கூட சுவாத்தியும் நானும் அக்காவை அவசரப்பட்டு தப்பா நினைச்சு திட்டம்ப்பா.
அதுக்கப்புறம் சுவாத்தியும் நானும் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்பா. எங்க வயசுக்கு இவ்வளோதான்ப்பா எங்களால் செய்ய முடியும். நீங்களும் இதே செஞ்சா அக்கா வாழ்க்கை இப்படியே நின்றும்பா. அக்கா வாழ்க்கையை சரி பண்ண நாம மட்டும் போதாதுப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குமா. ஜாதகம் மட்டும் சரியா இருந்தா நான் ஏமா செல்வியை நம்ம வீட்லயே வச்சிருக்க போறேன். இப்படி நான் செய்யறதுனால நான் ஒரு சுயநலவாதின்னு கூட நீங்க எல்லாரும் நினைக்கலாம். அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா. அக்காவை பார்த்தா கஷ்டமா இருந்துச்சு. புரியுதுமா, எனக்கும் நல்லா புரியுது. ஆனா பெத்தவங்க சில சமயம் சுயநலமா நடந்துக்கிறது அவங்களுக்காக இல்லம்மா. ஆனா அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்கே, அந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான். மத்தவங்களை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நினைச்சிட்டு போட்டோம். ஆனா ஏன் பொண்ணுங்க என்ன நம்பணும்மா? எனக்கு அது போதும், அது போதும். ஏன்பா எல்லாரும் என்ன நினைச்சே கஷ்டப்படுறீங்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இந்த வீட்டுல இருந்தனோ இப்பவும் அப்படிதான் பாருங்க. என்ன இந்த தாலி, இது மட்டும்தான்ப்பா புதுசா சேர்ந்திருக்கு. மத்தபடி என் மனசுல எப்பவுமே நீங்களாந்தா இருக்கீங்க. மணி உள்ள வரலாமா? வாங்க கணேஷ். உக்கார்மா உக்கார். வந்த விஷயத்தை சட்டுன்னு சொல்லிடுங்க அண்ணே. மனசுல உறவு இருக்கான்னு தெரியாத இடத்துல இப்படி அடிக்கடி வந்து நிக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. சும்மா இரு சொல்றோம், அதை பத்தி பேசத்தானே வந்திருக்கோம். அம்மா செல்வி, நீ போய் அத்தைக்கும் எனக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. இருமா இருமா. எதுக்கு அண்ணே இப்ப பூடகமா பேசி அவளை உள்ள அனுப்புறீங்க? அவளும் இருக்கட்டும், நீயும் இருமா. என்ன விஷயம் கணேஷ்? இந்த அம்மா வந்ததுல இருந்தே ஏதோ பூடகமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? இதுக்குதான் இதுக்குதான் நீங்களே போய் ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்கதான் உன் புள்ள வாழ்க்கை நீயும் வந்து கலந்து பேசி முடிவெடுன்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ நான் வந்தாலும் இங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இவர் பேசுறாரு. இதுக்கு மேல எப்படி இவர்கிட்ட சமாதானம் பேச முடியும்? இப்ப என்ன, நான் என்ன இல்லாதையா சொல்லிட்டேன்? நீங்க எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சேர்த்து தானே கொண்டு வரீங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம வளவளன்னு பேசிக்கிட்டு? வந்த விஷயம் என்ன, அதை சொல்ல சொல்லுங்க. மணி, எவ்வளவோ முறை கெஞ்சி பார்த்துட்டோம். நானே பல தடவை பையன் வீட்டு சார்பா உன்கிட்ட வந்து செல்வியை அனுப்பி வைன்னு கெஞ்சி பார்த்துட்டேன். நீ முடியாதுன்னு பிடிவாதமா மறுத்துட்ட. ஆனா இந்த விஷயத்துல நாங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற? செல்விய நீ என்ன பண்ண போறன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா குமார் வாழ்க்கைய நாங்க அப்படியே விட்டுற முடியாது. என்ன தலையெழுத்தோ தெரியல. என் குடும்பத்துக்கே படி அளக்குறவன் அவன். அவனை விரும்புற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு அமையலையே. கனவு மாதிரி ஒரு கல்யாணம், அவனை அதே நினைச்சு அப்படியே வாழ்ந்துடுறேன்னு பைத்தியக்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காக கல்யாணம் பண்ணியும் என் புள்ள பிரம்மச்சாரியா இருக்கட்டும்னு என்னால அப்படி விட முடியாது. என் புள்ள எனக்கு வாழணும், இல்லைன்னா இளைய தாரன் தானே, அதான் மூத்தவ புள்ளைய விட்டுட்டான்னு இந்த ஊர் உலகம் என்னை காரி துப்பும். அந்த கெட்ட பேரெல்லாம் உங்களால எனக்கு தேவையில்லை.
இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பையன் வாழ்க்கையில நாங்களா தலையிட்டோம்? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத செஞ்சுட்டு போங்க. அதை ஏன் தேவையில்லாம ஏன் வீட்டு வாசப்படி ஏறி வந்து சொல்றீங்க? என் பையன் கட்டின தாலி செல்வி கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவன் இவளை மறக்க மாட்டான். எப்ப என் பையனைய வேண்டான்னு சொல்லிட்டீங்களோ அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? கழட்டி கொடுத்துருங்க. என்னது தாலிய? என்ன கணேஷ், என்ன பேச்சு பேசுறாங்க? இவங்க பேசுறதுல கொஞ்சம் நியாயம் இருக்கா? மணி, உனக்கு தான் குமார் வேண்டாமே மணி. அவனுக்கு தான் ஜாதகம் சரியில்லை, அவனாலதான் உன் மனைவி செத்து போயிட்டாங்க. நீயோ சாக போற, அந்த குடும்பமும் ஃப்ராடுக்கார குடும்பம். இப்படி ஏகப்பட்ட பழிகளை அந்த குடும்பத்து மேல சுமத்திக்கிட்டு தானே இருக்க. நிச்சயமா நீ வந்து செல்வியை குமாரோட சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. மணி, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா குமாரு நான் தூக்கி வளர்த்த புள்ள. தப்பே செய்யாம அவன் தண்டனை அனுபவிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதனாலதான் சொன்ன சொன்னப்ப எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஊர்ல உலகத்துல நடக்காதுதான் என்ன, கல்யாணம் ஆன மறுமாசமே தாலியை கட்டி வச்சுட்டு இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. எதுக்காக பசங்க வாழ வெட்டியா கஷ்டப்படணும்? குமாருக்கும் செல்விக்கும் இருக்கிற ஒரே உறவு தாலிதான். அதை கட்டி கொடுத்துருங்க. அதோட செல்விக்கும் குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். மனசாட்சி இல்லாம உங்களால பேச முடியுது? ஒரு பொண்ணு கிட்ட அவ தாலிய கழட்டி கொடுக்க சொன்னா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படுறது தெரியாதா உங்களுக்கு? இதெல்லாம் நியாயமா கணேஷ்? பேருக்கு மட்டும் தாலியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது மணி? இந்த தாலி சம்பிரதாயத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு உதவுமா? உறவு இல்லாம இப்படி பிரிஞ்சு போய் கஷ்டப்படுறத விட பேசாம அவங்க ரெண்டு பேரையும் அத்து விட்டுறலாம். அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே, கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வேற வழி இல்லையே. சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்ல சொல்லுங்க, நல்லதா ஒரு நாள் பார்த்து அத்து விட்டுருவோம். மணி, உனக்கும் இது சரின்னு தான் படும். என்ன, நீ தான் உன் பொண்ணை வாழ வைக்கணும்னு ஆசைப்படலையே? வரேன்ப்பா. துளசி மனசுல ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கேட்டா அவ சொல்லித்தான் அவ இங்க வந்துட்டு போனதே எனக்கு தெரிஞ்சது.
இப்போதைக்கு என் கல்யாண விஷயத்த பேசாத பாட்டி, நான் படிக்கணும்.